Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 24th January 2023. Overall, we share market information. Pre-market information பார்க்கும்போது US மார்க்கெட் நேத்திக்கு முடிஞ்சது அப்படினு பாத்தீங்கன்னா மிக வலுவாக முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய இரண்டாவது நாளாக வலுவான ஏற்றத்தில் இருக்கிறது. டவ் ஜோன்ஸ் 0.76%, S&P 500 1.09, நாஸ்டாக் 2.06. தொடர்ந்து நாஸ்டாக் ஆனது 2% மேலான ஏற்றத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு மிக வலுவான இண்டெக்ஸ் அப்படி சொல்லும்போது நாஸ்டாக் சொல்லலாம். ஐடி நிறுவனங்களும் மலபங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையான எல்லா சந்தைகளுமே ஜப்பான், நிக்காய், ஹாங்காங், ஹாங்ஸாங், சவுத் கொரியா, காஸ்பி, சீனா, ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே வந்து ஒரு வலுவான ஏற்றத்துடன் தற்போது ஏறி வியாபாரமாகி வருகிறது. நம் சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்முடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒரு 90-100 புள்ளிகளுடைய ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு செல்லிங் சோன்ல இப்போ லேண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தாக்கு பிடிக்குமா இல்லை அங்கேருந்து கீழ் நோக்கி வருமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயமாக இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மொத்தமாக இந்த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். 17,800 வரும்போது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, 18,300 போகும்போது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த 18,300 என்ற எல்லைக்கு அருகாமையில் செல்கிறது. இதை உடைக்குமா இல்லை தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்புமா என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட எக்கானமி மெயினாக பார்க்குறோம். 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது மார்ஜினலி அப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் 3.4-3.5. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 101.6-101.94 மார்ஜினலி அப். குரூடு வந்து கணிசமான அளவுக்கு ஏறி இருக்கு, $88 பர் பேரல். அதே மாதிரி கோல்டு மீண்டும் 10 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது, $1,934 டாலர்ஸ் பர் அவுன்ஸ். யூஎஸ்டிஐஎன்ஆர் அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 80-90 வரைக்கும் கூட அப்ரிஷியேட் ஆனது பார்த்தோம். திரும்ப இப்போ டாலர் வலுவாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்குறோம். 81.45 இப்போது வியாபாரமாகி வருகிறது. எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவங்க 219 கோடி என்ற அளவுக்கு விட்டுருக்கிறார்கள் கேஷ் மார்க்கெட்டில். எஃப்என்டோவில் அதுக்கு உல்டாவாக கூட பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு வித்தியாசம், முந்தின நாள் 2,000 கோடிக்கு விற்றுருக்காங்க, இப்போ 219 கோடி அப்படின்றது அவர்கள் விற்பனையின் அளவு கணிசமான அளவு குறைந்திருப்பதை காட்டுகிறது. பிஐஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து வாங்குவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு அம்சம். ஸோ உள்நாட்டு நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Q3 ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதில் பெரும்பான்மையான ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நம்ம சொல்வதாக இருந்தால் பேங்கிங் செக்டரில் முதல்ல ஆரம்பிக்கும் போது HDFC பேங்க்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ICICI பேங்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆக பேங்கிங் செக்டர் என்பது மிக வலுவாக போய் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நிஃப்டியை லைவாக 11 மணிக்கு நம்ம ECTRA TV தமிழ் சேனலில் யூடியூப்ல நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதையும் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி தான், அது புல் கேண்டில் நான் சொல்லக்கூடாது, ஒரு டோஜி ஃபார்மேஷன் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஓப்பனிங் க்ளோசிங் ஒரே அளவில் கிட்டத்தட்ட இருக்குது, ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பொதுவாகவே வந்து பையருக்கும் சேலருக்கும் ஒரு சண்டை நடக்கிறத குறிக்கக்கூடிய ஒரு கேண்டிலாக எடுத்துப்போம். இன்னைக்கு ஒரு கேப் அப் ஆகிறதுனால நேராக எங்கே போய் விழுது, அந்த 230-240 இந்த ரேஞ்ச் கிட்ட போய் விழப்போகிறது. இந்த இடத்தை தாண்டுமா அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இதை தாண்டி விட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஏற்றங்கள் வரலாம். அடுத்தடுத்து 18,400 முதல் கட்டமாகவும் அடுத்த கட்டமாக 18,615 நோக்கியும் நகர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் க்ளோசிங் அப்படின்றது 18,640 மேலாக க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு 2 நாளில் அதற்கான விடை நமக்கு கிடைக்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.